ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 17, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் UPSC கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷன், இன்னிலேருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து இந்த வல்லுவன ஏஎஸில் நாங்கள் போட முடியாது, ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து நீங்களே படிச்சுக்கோங்க. அண்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், கடைசி வரைக்குமே லைக் ஜூன் ஒன்றாந்தேதி விட்டுருங்க. ஜூனுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து, அதாவது என்ன, நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டாம். ஏன் நியூஸ் பேப்பர் படிக்க, மற்ற நேரங்களில் ஏன் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா, அதுலேருந்து கேட்பாங்களா அப்படின்னா அதுலேருந்து கேட்க சான்ஸ் இல்லை, பட் அதுலேருந்து மெயின்ஸுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்னென்னா, அந்த நியூஸ் பேப்பரை கரெக்டாகவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நியூஸ் பேப்பரை படிங்க. படித்து முடிஞ்சால் நோட்ஸ் எடுங்க, அல்லது பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்படி வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. நீங்கள் வந்து அடுத்த 3 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு மெயின்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக இதிலேருந்து, நீங்கள் இப்போ ஒரு 10-20 நாள் படிக்கிறதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது 2-3 கொஸ்டின் வந்து மெயின்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பேப்பரை வந்து ஒமிட் பண்ணாதீங்க. அப்படி எங்கள் சேனலில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தமிழில் வேறு யாரும் போடலை, பட் இங்கிலீஷில் வந்து என்னென்னா உங்களுக்கு ராவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த அகாடமிலாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்கெல்லாம் டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நான் வந்து இதில் நான் ஒரு தனி ஆள் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து படிச்சுக்கிட்டு இதையும் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா காலையில் நான் ஒரு 7:30 படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 11 o'clock கிட்ட ஆயிடுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours வந்து இதுக்கே வந்து செலவாயிருது, ஓகேவா? கிளாஸ் எடுத்து அதை அப்லோட் பண்ணுறது அப்படின்றது ஆயிடுது. ஸோ எனக்கு ப்ரிலிம்ஸுக்கு இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இன்னையோடு வந்தேன்னா இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை கட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பேப்பரில் டவுட்டு, ஓகே அந்த நியூஸ் பேப்பர் காலம் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதன் பண்ணுங்கள், குரூப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரமாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் இதை தவிர நான் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் உங்களுக்கு ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருந்திருக்கேன், ஓகேவா? அண்டு உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் அப் டு உங்களுக்கு ஏப்ரல் எண்டு வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை வந்து என்னென்னா 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 1 hour முடிக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு போடுவேன். ஸோ அது மட்டும் உங்களுக்கு இன்னமேல ஒரு 4-5 வீடியோ வந்து அப்லோட் ஆகும். அதை தவிர வேறு எந்த வீடியோவும் உங்களுக்கு இதில் அப்லோட் ஆகாது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்டிப்பாக வேறு ஏதாவது சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து நியூஸ் அனாலிசிஸ் பாருங்கள், விட்டுறாதீங்க, ஓகேவா? அண்டு நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இந்த சேனலில் வந்து என்னென்னா உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸ் கண்டினியூ ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ உங்களோட சொந்த விருப்பம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அடுத்து உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸஸும், அதுக்கப்புறம் வந்துன்னா ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு எடிட்டோரியல் அனாலிசிஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே வந்துன்னா அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? குரூப்லேயும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் குரூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். குரூப்பில் அரௌண்ட் 1600 மெம்பர்ஸ் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை உங்களுக்கு சஸ்டைனபிளாக அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அதை ரிசோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு சில பேர்லாம் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா இதெல்லாம் வந்துன்னா கரெக்டாக நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ்லாம் வந்துன்னா குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் PDFலாம் குரூப்பில் இருக்குது, வேணால் அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு 10 பேஜ் இல்லை 5 பேஜுக்குள்ளே 10 to 5 பேஜுக்குள்ளே உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி போடுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேவா? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட்டுறாதீங்க. அண்ட் உங்களோட ப்ரிலிம்ஸ்க்கு என்னோடய ஆல் தி பெஸ்ட், ஓகே? எல்லாம் நல்லா பண்ணுங்கள். பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து என்னென்னா ஆப்ஷனல் வந்து எப்படி இருக்கும், அதாவது என்னென்னா ஒரு க்வெஸ்சன் கொடுத்து அதுக்கு ஆப்ஷனல் வந்து என்னென்னா 1 only, ஓகே? 1 and 2, 1 and 2, ஓகேவா? 1 and 2 and 3 இப்படி இருந்தது அப்படின்னா, இப்படி ஒரு க்வெஸ்சன் இருந்து அதில் உங்களால் ஏதாவது ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த க்வெஸ்சனை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அந்த கொஷினை ஒமிட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஒரு 75% வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு இது என்னென்னா 1 only, ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 only இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் 2 only இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் வந்து 1 and 2 இருக்கும், ஃபோர்த் ஆப்ஷன் நெய்தர் 1 nor 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், 2 options உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷனை வந்து என்னென்னா நீங்கள் இந்த இதை கை வைக்காதீங்க, ஓகேவா? மேக்ஸிமம் உங்களுக்கு அது வந்து தவறாக முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரியான
கொஷின்ஸில் வந்தோன்னா மேக்ஸிமம் தவறாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் போகிறதும் இல்லாமல் 0.66 மார்க்ஸும் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ மார்க் போகணும், 2.66 மார்க்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அண்டு மேக்ஸிமம் வந்து எலிமினேஷன் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து எல்லாருக்கும் எல்லாமே அவன் கேட்குற 100 கொஷினில் எல்லாருக்கும் எல்லா கொஷினுக்குமான ஆன்சர் கண்டிப்பாக தெரியாது. அப்படி தெரிஞ்சால் அவங்க வந்து என்ன யூபிஎஸ்சி ஆன்சர் கொஷின் பேப்பர் எடுக்கவே போயிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஸோ அதனால் எலிமினேஷன் மெத்தடை தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்கள், அந்த கொஷின்லேயே உங்களுக்கான ஆன்சர் சில இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு மிஸ்டேக் நிறையா பண்ணுறவங்க கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பான் கீழே. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்னென்னா இன்கரெக்ட் எதுன்னு கேட்பான். நீங்கள் வந்து என்ன கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இதுதான் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிடுவீங்க, ஓகே? இந்த தப்பு நிறையா பேர் பண்ணுவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தப்பை பண்ணாதீங்க. கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிறத ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இது இன்கரெக்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து 100 கொஷினுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ்லாம் வந்து தாராளமான விஷயம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து என்னன்னா நீங்கள் இன்கரெக்ட் தான் அட்டன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னோடய சஜஷன். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக போங்க. யார் வந்து கடைசி நேரத்தில் வந்து என்ன ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இழந்துடாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக போங்க, ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 96 தான் உங்களுக்கு கட் ஆஃபே வச்சுருந்துருக்காங்க. 96-98 தான் கட் ஆஃபே இருந்திருக்கு, ஓகேவா? நீங்கள் வந்து நார்மல் கேட்டகரியில் வந்தால் கூட 98 தான் உங்களுக்கோட கட் ஆஃபாகவே இருந்துருக்கு. அப்போது 98-96 இந்த மார்க் தான் வந்து உங்கள்கிட்ட மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இந்த தடவை போச்சுன்னா ஒரு 2-3 மார்க் அப் டு 105 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 105 வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுக்கு மேலெலாம் வந்து மேக்ஸிமம் வந்து போகாது, ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த 105-110 ஓகேவா இந்த மாதிரி வர்றதுக்கான இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் நல்லா எழுத உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். மெயின்ஸுக்கு கண்டிப்பாக வந்துடணும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே மெயின்ஸ் கோர்சஸ் என்னென்னலாம் டாபிக் இருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் என்னால் அப்லோட் பண்ண டைம் இருந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? அண்டு உங்களுக்கு வேறு யாருக்காவது வந்து என்னென்னா நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, நான் நியூஸ் பேப்பர் வந்து உங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி ஏதாவது டாபிக் போடணும்னு ஆசை இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். எங்களோட சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதில் எங்களுக்கு மானிட்ரி இதெல்லாம் கிடைக்காது, ஓகேவா? ஸோ நான் வந்து இதில் பெரிய லெவல்லலாம் சம்பாதிக்கிறதில்ல, காசே எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்னென்னா நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்கறதுனால வந்து எங்களுக்கு அமௌண்ட் வரும் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இதில் எங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வரப்போகிறது கிடையாது. இவ்வளோ பேர் பார்க்குறது ஏன்னா இது வந்து எஜுகேஷ்னல் சேனல், ஓகேவா? ஸோ எஜுகேஷ்னல் சேனல் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அதிகமான அமௌண்ட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அமௌண்ட்டே வர்றதில்லை. இப்போ ஒதுக்கி எத்தனை டாலர் வந்துக்குன்னா $52 கிட்ட வந்திருக்கு. பட் $52 அப்படிங்கிறது கையில் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு $100 அப்படின்னு நாங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட் கையில் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எத்தனை மாதம்னா ஒரு 6-7 மாதமாக உங்களுக்கு நான் அந்த நியூஸ் பேப்பர் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் $52 தான் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இது வந்து நாங்கள் வந்து அமௌண்ட்டுக்காண்டிலாம் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்தோன்னா என்னால் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கள். அதை நாங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுறோம். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து அதை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்தோன்னா April 17, 2019 அண்ட் இந்த நியூஸ் பேப்பரில் எதுவுமே முக்கியம் கிடையாது, ஓகே? இன்றைக்கி எதுவுமே முக்கியமாக கொடுக்கல. ஸோ அதனால் இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா? பாயிண்ட்ஸு அண்டு இன்னும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கான எடிட்டோரியல் பேஜாக இருக்கட்டும் எல்லாமே மேக்ஸிமம் வந்து என்னென்னா எலெக்ஷன் ரிலேட்டட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் நிறைய இது எடுக்கிறதில்ல. ஸோ இந்த வட்டம்லாம் அதிகமாக வந்துன்னா நியூஸ் பேப்பர் ஏன் அப்லோட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வந்துன்னா எலெக்ஷனோட அந்த இது வர்றதுனால நமக்கு அதிகமாக இது அப்லோட் ஆகலை, ஓகேவா? கண்டிப்பாக வந்துன்னா நல்லா எழுதுங்க, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் ட்ராப் எலெக்ஷன் கமிஷன் வேக்ஸ் அப் டு இட்ஸ் பவர்ஸ், ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நேற்று நான் நியூஸ்லேயே பார்த்தோம். அதாவது என்ன, எலெக்ஷன் கமிஷன் டூத்லெஸ் பவர்லெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொஷின் கேட்கும். ஸோ எங்களால் இது தான் பண்ண முடியும். ஃபஸ்ட் என்ன பண்ண முடியும், நாங்கள் ஒரு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்ப முடியும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அவங்க மீறிட்டாங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியும். அந்த நோட்டீஸ்க்கு ஒரு டைம் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ளே வந்துன்னா அவங்க பதில் அனுப்பணும். அப்படி பதில் அனுப்பலையா மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அப்படி பதில் அனுப்பலையா நாங்கள் ஏதாவது வந்து ஒரு கிரிமினல் கேஸை வந்துடுனா அவங்க மேலே போடுறதுக்கு வந்துடனா நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் வந்து அவங்கள டீ ரெகனைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. டீ ரிஜிஸ்டர், டீ ரெகனைஸ் இந்த ரெண்டுமே எங்களுக்கு பண்ணுறது அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்கள் கையில் நிறையா அதிகாரம்
அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 124A நமக்கு தெரியும். இது செடிஷன் ஆக்ட்டு. இந்த செடிஷன் ஆக்ட்டை நீங்கள் வந்து ஹேட் ஸ்பீச்சுக்காக இன்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். ஹேட் ஸ்பீச்னா மத கலவரத்தை தூண்டுற மாதிரியும் ஓகேவா, கம்யூனல் கலவரத்தை தூண்டுற மாதிரியும் யாராவது பேசுனாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 124A ஐபிசி வந்துருந்தா நீங்கள் அவங்க மேலே யூஸ் பண்ணலாம், ஏன் யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா ஐபிசி செக்ஷன் 153A, இதில் வந்து என்னன்னா ரெண்டு குரூப்புக்கு இடையில் வந்துருன்னா ஒரு என்மிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி யாராவது ரேஸ் ரிலீஜியனை யூஸ் பண்ணி பேசுனாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்துருன்னா நம்ம பெனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தவிர ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம ரேஸ் ரிலீஜியன் காஸ்ட் கம்யூனிட்டி இதை வச்சு யாராவது வந்து ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து கரப்ட் எலக்டரல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே மென்ஷன் ஆயிருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிள் டெலிவிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், இந்த இதை யாராவது வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை கண்டெம் பண்ண முடியும் அண்ட் அவங்கள வந்து தண்டிக்கவும் முடியறதுக்கான உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அண்ட் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952, ஸோ இந்த ஆக்ட் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்தோட தணிக்கை கொடுக்குறாங்க. அது ஏ சர்டிஃபிகேட், ஏ பை யூ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தணிக்கை வந்து இந்த ஆக்ட் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துன்னா நியூஸ் பேப்பர்லேயோ டெலிவிஷன்லேயோ உங்களுக்கு ஃபிலிம்லேயோ இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துன்னா நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக நேற்று பார்த்தோம் மாயாவதி, யோகி ஆதித்யநாத், மேனகா காந்தி இவங்க மேலெலாம் வந்து என்னென்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேஸ் வரைக்கும் என்னென்னா எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதை தான் வந்துன்னா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துன்னா சுப்ரீம் கோர்ட் டு டிசைட் நான் என்ட்ரி ஆஃப் உமன் இன்டு மாஸ்க் ஓகேவா. இப்போ உமன் மாஸ்க்குள்ளே உள்ளே போகிறது ரைட் டு ஈக்குவாலிட்டியை வந்து என்னென்னா அஃபெக்ட் பண்ணுதா. இப்போ வந்து என்னென்னா மாஸ்க்குள்ளே அவங்க போக முடியாமல் இருக்கிறது ஓகேவா, பெண்கள் வந்து மாஸ்க்குள்ளே போகாமல் முடியாமல் இருக்கிறது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஜட்ஜ் வந்து க்வெஸ்சன் பண்ணியிருக்காரு ஓகேவா, ஆமாம் அது ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி லாயர் சொல்லியிருப்பார். அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மாஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைவேட் ஓகேவா, அது வந்து என்ன இப்போ கவர்மெண்ட் நியமிக்கலை, கவர்மெண்ட் வந்து நிர்வகிக்கலாம். பட் சபரிமலா கோயிலை வந்து என்ன யார் நிர்வகிக்கிறா அப்படின்னா கவர்மெண்ட் நிர்வகிக்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ சபரிமலா கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறது வந்து நான் ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ளே நாங்கள் வந்துடும் ஓகே, ஆர்டிகல் 14 படி பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே அனுப்பணும். பட் வந்துன்னா மாஸ்க் எல்லா மாஸ்க்கும் வந்துன்னா தான் கவர்மெண்டோடது கிடையாது, எல்லாமே ப்ரைவேட்டோடதும் இருக்குது. அப்போ ப்ரைவேட்டோடது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரைட் டு ஆர்டிகல் 14 தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட் ஷேல் நாட் டினை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்டேட் தான் டினை பண்ணக்கூடாதே தவிர ப்ரைவேட் வந்து டினை பண்ணலாம். ப்ரைவேட்டை போயிட்டு நீ ரைட் டு ஈக்குவாலிட்டி வேணும்னு கேட்க முடியாது, ஆனால் ஸ்டேட்டில் போயிட்டு நீ ரைட் டு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ஆர்டிகல் 14 யாருக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண முடியும்னா ஒன்லி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர தனியாருக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த கான்செப்ட் வந்து என்ன இதுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து என்ன இதுக்கு அப்போஸ் பண்ணி பேசியிருக்காரு ஓகேவா. ஸோ அதை தான் இந்த ஆர்டிகலில் இவங்க பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சீல்டு டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் எலக்டோரல் பாண்ட்ஸை பற்றி ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு சில என்ன சொன்னாங்க உத்தரவுகளை வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்தாங்க. எப்படி அப்படின்னா யாரெல்லாம் எலக்டோரல் பாண்ட் மூலமாக எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்களோ அதை சீல்டு கவரில் போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா ஒரு இதை வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஆர்டரை பாஸ் பண்ணுறது வந்து கரெக்டு தானா, ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆர்டர்னால ஒரு உங்களுக்கு எஃபெக்டிவ் அண்ட் பாசிட்டிவான ரிசல்ட் வருமா அப்படின்னா அதில் எந்த பாசிட்டிவ் எஃபெக்டிவ் ரிசல்ட்டும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தர் காசு கொடுத்து அந்த எலக்டோரல் பாண்டை வாங்குவார், அந்த பாண்டை வந்து என்னன்னா யாராவது எந்த கட்சிக்கு பிடிக்குதோ அதில் வந்து என்ன அவர் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படி பண்ணுறதுமா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் யார் அதிகமாக வந்து என்னன்னா பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆள்ற கட்சி தான் பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது ஓகே. ஸோ எலக்டோரல் பாண்ட்ஸில் நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதாவது கம்பெனிஸ் வந்து இவ்வளோக்கு அதிகமாக அதாவது அவங்களுடைய ரெவன்யூவில் 2% அதிகமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதேமாதிரி ஷெல் கம்பெனிஸ்லாம் வந்து என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, NRIs இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதேமாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் வந்து என்னென்னா நம்மளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட பேங்க்கில் ஓகேவா நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது எலக்டோரல் பாண்ட்ஸ். ஸோ அந்த எலக்டோரல் பாண்ட்ஸில் வந்து என்ன இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தர் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, அது பேங்க்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் ஓவராலாக சொல்லியிருக்காங்க ஓகேவா. மற்ற எல்லா ஆர்டிக்கலுமே வந்தோன்னா உங்களுக்கு இதை பொறுத்து தான் இருக்குது ஓகேவா, அது வந்து எலெக்ஷனை பொறுத்து தான் இந்த வட்டம் ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை, ஸோ அதை படித்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை ஓகேவா. ஸோ அந்த ஆர்டிக்கல் பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க 2019 இந்த லோக்சபா எலெக்ஷன் இருக்குல்ல இதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியோட எலெக்ஷன், அதாவது என்ன லாங்கஸ்ட் பீரியட் வந்து நடக்கிற ஹிஸ்ட்ரி. 1951 நமக்கு ஃபஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும், அந்த ஃபஸ்ட் எலெக்ஷனில் தான் லாங்கஸ்ட் பீரியட் வந்து எலெக்ஷன்
கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் வந்தோம்னா 2019 தான் லாங்கஸ்ட் பீரியட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து என்ன அட்ஜஸ்டர் ஃபார் இன்ஃப்ளேஷனில் இன்ஃப்ளேஷன் அதாவது என்ன நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஏன்னா வந்து நிறைய பணப்பட்டுவாடை நடக்கும், நிறையா மக்கள் கையில் பணம் ஈஸியாக புழங்கும், அதனால் வந்து என்ன பணத்தோட மதிப்பு வந்து என்ன அதிகமாக இருந்ததாக போயிடும். ஸோ பொருள் கொள்ளல் ரேட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் 2014 எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கையிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிகர். ஓகேவா, 2019 இன்னும் வந்து என்னென்னா நமக்கு ஃபிகர் வந்து அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நோட்ரே டேம் அப்படின்ற ஒரு சர்ச்சு, கதட்ரல் சர்ச்சு, இது எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது, அது வந்து எரிஞ்சு போச்சு. ஓகேவா, நேற்று ஸோ அதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த இயேசுநாதர் அவர் தலையில் வந்து என்னன்னா க்ரௌன் ஆஃப் தான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாரு, அதெல்லாம் வந்து இங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லி, ஸோ அது வந்து இப்போ அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது நோட்ரே டேமே கதீட்ரல் சர்ச் வந்து எங்கே இருக்குது. ஓகே, அது மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றபடி இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபிஷிங் ஓன்ட் இம்பாக்ட் அவர் ஃபினான்ஷியல்ஸ் விப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் ஃபிஷிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மொத்தம் நமக்கு ஆன்லைன் ஃப்ராடில் மொத்தம் 4 வகையான ஃப்ராட் இருக்குது. இந்த ஃபிஷிங்கும் ஆன்லைன் ஃப்ராடில் ஒரு ஃப்ராட். ஓகேவா, உங்களுக்கு நியூஸ் உங்களுக்கு மெசேஜ் வரும், அதாவது நீங்கள் இந்த டீட்டெயிலாம் சொல்லி அனுப்புங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இல்லது உங்களை ஹுண்டாய் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து என்னன்னா அதை வந்து இந்த டீட்டெயிலாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த டீட்டெயிலாம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒருத்தர் கால் பண்ணுவார், கால் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள், அப்படினா தான் வந்து என்னன்னா நாங்கள் வந்து அவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃப்ராட். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான ஆன்லைன் ஃப்ராட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷிங். ஓகேவா, இந்த ஃபிஷிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் ஹுண்டாயில் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து என்னன்னா இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து ஹுண்டாய் கம்பெனி வந்து ப்ரைஸ் மணியாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஓகே, இது வந்து என்ன இமெயில் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபிஷிங் வந்து என்ன இமெயில் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, செகண்ட் வந்து என்ன விஷிங்னு ஒன்று இருக்குது, WISHING. ஓகேவா, விஷிங் அப்படின்னா என்னென்னா வாய்ஸ் ஓவர், VI வச்சுக்கோங்க, வாய்ஸ் ஓவர் மெசேஜில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு டெலிஃபோன் மூலமாக கால் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்களோட டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள், பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாராவது கேட்பாங்க. இது வந்து என்ன விஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்மிஸ்ஸிங்னா SMS. ஓகே, உங்கள் ஃபோனுக்கு வந்து SMS அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபார்மிங். ஓகே, இந்த ஃபார்மிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், திடீர்னு வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்து என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒன்று வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஓகேவா, ஸ்க்ரீனில் கீழேயோ மேலேயோ சைட்லேயோ எதுலேயோ ஒன்று அப்பியர் ஆகும். ஓகே, நம்மளுடைய பிடிச்ச வெப்சைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம்னு வைங்களேன், அந்த வெப்சைட் டைரெக்டாக கிரிமினல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, உங்களோட அனுமதி இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, உங்களை கிரிமினல் வெப்சைட்டுக்கு வந்து என்னென்னா ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது வந்து என்ன ஃபார்மிங் அப்படிங்கிறது இதுதான். இது 4 தான், ஆன்லைன் ஃப்ராடு, ஃபிஷிங், விஷிங், ஸ்மிஸ்ஸிங், ஃபார்மிங். ஓகேவா, அதுதான் பண்ணுறது ஃபார்மிங். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதில் வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட், லேக்ஸ் ஆர் ஃபில்டு வித் லிக்யூட் மீத்தேன் அண்ட் டைட்டன். டைட்டன் அப்படிங்கிறது யாரோட மூன் அப்படின்னா நமக்கு சாட்டனோட மூன். ஓகேவா, ஸோ அந்த சாட்டனோட மூனில் இப்போ என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்ன ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா கஸினி ஏர்க்ராஃப்ட். ஓகேவா, கஸினி ஏர்க்ராஃப்ட் வந்து என்னன்னா இதில் போய் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேவா, அதுதான் தேவை, மற்ற எதுவும் தேவையில்லை. இதில் கஸினி ஏர்க்ராஃப்ட் யார் விட்டுருப்பாங்க அப்படின்னா நாசா விட்டுருப்பாங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.